ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் சமையல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொத்து பரோட்டா தான் பார்க்க போகிறோம். அதை வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனோன்னா பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்க. தக்காளி போட்டுக்கலாம். இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதோடவே மஞ்சத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம், மிளகாத்தூள், பெப்பர்தூள், இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதோட 5 முட்டை எடுத்து வச்சிருக்கேன், முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து உதிரி உதிரியாக கொத்து பரோட்டா வாங்கி அதை நான் உதிரி உதிரியாக பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மேலே இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.